ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்ஜம் வீடியோ. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஸ்லைம் பற்றி பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, மைதா மாவு, அதுக்கப்புறம் சர்ஃபெக்சல் பவுடர் எடுத்துக்கோங்க, தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது வந்து ஃபுட் கலர் வேணும்னா ஆப்ஷனல் தான், ஓகேவா? இன்னி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது தண்ணி எடுத்து கொஞ்சம் இப்போ சர்ஃபெக்சல் எடுத்து கிண்ணத்தில் கொட்டிக்கோங்க. தண்ணிக்கு ஏற்ற மாதிரி நல்லா கொட்டிக்கோங்க. இப்போது அதுக்குள்ளே விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது நம்ம ஆக்டிவேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து கொஞ்சம் ஓரமாக வச்சுருங்க. இப்போது பவுல் எடுத்துக்கின்னு பவுலில் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி ஃபுட் கலரை கொஞ்சோண்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுங்க நல்லா. இப்போ இது நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட மைதா மாவு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆக்டிவேட்டர் எடுத்து கொஞ்சம் செத்து அதில் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிட்ட அப்புறம் ஆக்டிவேட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மைதா மாவு கூட இன்னும் கொஞ்சம் பத்தலைன்னா போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணினே இருங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஸ்லைம் செய்கிற ஸ்டேஜ் வந்து அணிஞ்சிருச்சு. பாருங்கள், சூப்பராக வந்துக்குது. பாருங்கள், இன்னும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க. இந்த கோகோனட் ஆயில் வந்து ரொம்ப மெயின் இந்த ஸ்லைமுக்கு. கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஸ்டேஜுக்கு மேலே வந்தால் கையில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் சூப்பராக வர ஆரம்பிக்கும். இதை பாருங்கள், நல்லா வந்து இல்லை. இதோ பாருங்கள், லேசாக ஸ்லைம் மாதிரி வந்துருக்குது. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் ஏற்ற மாதிரி கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். இந்த பாருங்க, ஸ்லைம் கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்க, நம்ம ஸ்லைம் ரெடி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.